ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கசடர்கள். நான் உங்கள் ராகினி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிட் டைமில் ஒரு பசில் தான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பசில் பார்த்தீங்கன்னா சர்டைன் நம்பர் ஆஃப் பசில்ஸ், இது அதாவது அன்னோன் பசில்ஸ். இதில் வந்து இத்தனை பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. மிச்ச பசிலில் பார்த்தீங்கன்னா ஏழு பேர் இருக்காங்க லைனில், எட்டு பேர் இருக்காங்க சர்க்கிளில், அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதில் சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். பட் நிறைய பேர் இந்த பசிலை வந்து டைம் எடுக்கும்னு சொல்லி விட்டுருவாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க, லாஸ்ட்டாக தான் எடுப்பாங்க ஒரு சில பேர். பட் இதில் தான் பார்த்தீங்கன்னா க்ளூஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க, நம்ம ஈஸியாகவும் இதை போட்டுடலாம். கேசஸும் நம்மளுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆகும். இப்போ இந்த எக்ஸாம்ஸ் இல்லை இந்த சம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹெச் இஸ் பிளேஸ்டு ஜஸ்ட் அபோவ் ஜின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஜிக்கு இமீடியட்டு மேலே வந்து ஹெச் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜிக்கு எஃப்க்கும் நடுவில் ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க. எஃப்க்கும் விக்கும் நடுவில் ஃபோருன்னு சொல்லிட்டாங்க. அண்டு விக்கும் எக்ஸுக்கும் நடுவில் ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இதில் விச் இஸ் பிலோ பாக்ஸ் வி, அதாவது எக்ஸ் வந்து விச்சுங்கிறது எக்ஸை மீன் பண்ணும். ஸோ எக்ஸ் வந்து விக்கு கீழே தான் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் இப்போ பாருங்கள், டாப் மோஸ்ட் பாக்ஸ் வந்து டி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. டீக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் நாட் மோர் தென் ஒன் பாக்ஸ், ஒன் பாக்ஸை விட அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதில் இருந்து எடுத்திங்கனாலே டீலேருந்து போட்டிங்கனாலே டி போட்டால் ஹெச் போட்டுடலாம், ஹெச் போட்டோன்னா நம்ம ஜி போட்டுடலாம், ஜி போட்டால் எஃப் போட்டுடலாம், எஃப் போட்டால் வி போட்டுடலாம், விக்கு அடுத்து எக்ஸும் போட்டுடலாம். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லும் சி மட்டும்தான் இருக்குது. சியை மட்டும்தான் நீங்கள் கவுண்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஆஸ் மெனி பாக்ஸஸ் பிளேஸ்டு பிட்வீன் சிக்கும் எக்ஸுக்கும் நடுவில் எவ்வளோ பாக்ஸஸ் கேப் இருக்கோ அதே மாதிரி தான் சிக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இதில் க்ளூஸ் அதிகமாக இருக்கும். ஒன்று போட்டோன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு அதுவே வந்து நின்றோம். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சரை வந்து நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். கடைசியாக வந்து ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ்.